எம் சுந்தர் வேதியியல் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம். நீர் சுழற்சியினை எவ்வாறு அழைக்கிறோம்? ஹைட்ராலஜிக்கல் சுழற்சின்னு சொல்லி அழைக்கிறோம். வேதியியலாளர்கள் மஞ்சளை எவ்வாறு அழைக்கிறார்கள்? இயற்கை நிறங்காட்டி. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு எதனால் இணைந்த வேதிப்பொருள்? சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருள் சோடியம் குளோரைட். இட்லி மாவு ஏன் புளிக்கிறது? பாக்டீரியாக்கள் நிகழ்த்தும் நொதித்தல் காரணமாக. வெங்காயத்தை நறுக்கும் போது நம் கண்ணில் பலருக்கும் கண்கள் எரிச்சலும் கண்ணீர் வர காரணம் என்ன? அதன் செல்களில் பொதிந்துள்ள புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. அதிக அளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு எதனை பயன்படுத்துகின்றோம்? சலவைத்தூளை. சோப்பு தயாரித்தலுக்கு தேவைப்படும் பொருட்களை கூறுக. 35 மில்லி லிட்டர் நீர், 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு, 60 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய். அன்றாட வாழ்வில் பாரிஸ் சாந்துவின் வேதியியல் பயன்பாடு என்ன? எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுகின்றன. அன்றாட வாழ்வில் ஜிப்சம் எப்சம் வேதியியல் பயன்பாடு என்ன? மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் யாவை? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். தாவரங்களின் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுவது எது? பாஸ்பரஸ், பொட்டாசியம். தாவரங்களுக்கு அளிக்கப்படும் உரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. கனிம உரங்கள், கரிம உரங்கள். கரிம உரங்கள் இயற்கை உரங்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு உரம், தொழு உரம். கனிம உரங்கள் என்றால் என்ன? மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலையில் வேதி மாற்று பயன்படுத்தி தயாரிக்கும் உரங்கள் கனிம உரங்கள் ஆகும். கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். 50 கிலோகிராம் யூரியாவினை பயன்படுத்தும் போது அட்டவணையின்படி எவ்வளவு கிலோகிராம் நைட்ரஜன் மண்ணில் சேர்க்கப்படுகிறது? 23 கிலோகிராம். அம்மோனியம் சல்பேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? 46%. உழவின் நண்பன் வந்து மண்புழு, வௌவால், பாம்பு இதெல்லாம் அழைக்கப்படுகிறது. சிமெண்ட் எதனை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது? இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புகளை கலந்து அரைப்பதன் மூலம். சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர் யார்? இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் 1824 கண்டறிந்தார். வலுவூட்டப்பட்ட காரை என்பது என்ன? இரும்பு கம்பிகள் அல்லது எஃகு வலைகள் கற்காரையோடு சேர்த்து பெறப்படுவதே வலுவூட்டப்பட்ட காரை. ஜிப்சம் என்பது என்ன? இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிருதுவான நிறமற்ற கனிமப் பொருளாகும். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன? கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சத்தின் பயன் என்ன? உரமாக பயன்படுகிறது, சிம்மெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. எப்சம் என்பது என்ன? அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட் எனும் உப்பாகும். எப்சத்தின் மருத்துவ பயன் என்ன? மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாகவும் மனிதனின் தசை மற்றும் நரமண்டலத்தை சீராக்கின்றன. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுகின்றன. எப்சத்தின் விவசாய பயன் என்ன? தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. பாரிசாந்து என்பது என்ன? இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு கூறு. ஒரு மிக நுண்ணிய வெள்ளைப்பொடியாகும். கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட். பாரிசாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் எங்கு அதிகளவில் கிடைப்பதால் இது பாரிசாந்து என அழைக்கப்படுகிறது? பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில். பாரிசாந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் போது பகுதியளவு நீர்ச்சத்து வெளியேறி பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுகிறது. பீனால் என்பது என்ன? பீனால் என்பது கார்போலிக் அமிலம் எனப்படும் கரிம அமிலமாகும். பீனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H5OH. பீனாலின் தன்மையை வெண்மை நிறையிலிருந்து இளஞ்சிப்பு கரைசலாக மாற்ற முடியும். பீனாலின் பயன் என்ன? வாய்ப்பு பிடிக்கவும், கிருமி நாசினியாகவும், வீடுகளை கழிவு சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. ஒட்டும் பொருள் என்பது என்ன? பசை, பிசின் போன்றவற்றை குறிக்கும் பொதுவான சொல் ஆகும். சோப்பு எப்படி கிடைக்கிறது? தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பினை அடர் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் சேர்த்து குளிர் வைக்கும் போது கிடைக்கிறது. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. இயற்கை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்க பயன்படுகிறது? ஸ்டார்ச்சில்.
சோப்பு தயாரிக்க நீர் தேங்காய் எண்ணெய் உடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. நன்றி, வணக்கம்.